பெரும் மதிப்புக்குரிய என்னுடைய பெரிய தோழர் அவர்கள் மற்றும் இங்கே இவர் இருந்திருக்கின்ற எங்களுடைய ஞானம் ஆசிரியர் டாக்டர் ஞானசேகர் அவர்கள், அதே போன்று அல்ஹாஜ் புரோகர் ஆசிம் உமர் அவர்கள், அதே போன்று மேமன் கவி மற்றும் என்னுடைய நூலை கருத்துரை வழங்க வந்திருக்கின்ற பிரமிளா அவர்கள் மற்றும் இங்கே என்னுடைய விழாவிலே வரவேற்புரை வழங்கிய என்னுடைய அன்புக்குரிய அம்பிகை மேடம் அவர்கள் உட்பட இங்கே வந்து வரைய வந்திருக்கின்ற அனைவருக்கும், வளமுறை கவிதா வழங்கின ஸ்தாபக தலைவர் இருக்கிறார், வளமுறை கவிதா வழங்கும் தலைவர் செயலாளர் எங்களுடைய வேலையை கூட மீன் சந்தையினுடைய கடை உரிமையாளர் சங்க செயலாளர் இருக்கிறார், மதங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தவராசன் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். நான் இந்த விடயத்திலே நான் கூற முழுவது 90களிலிருந்து இந்த சிங்கள தமிழ் மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கியவர் எங்களுடைய தோழர் அவர்கள். அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதை அவர் திறம்பட முன்னெடுத்ததனால்தான் இன்று கூட சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று நான் கூறுவேன். இலங்கையை பொறுத்தவரை வேறு எவரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தது இல்லை. ஆகவே என்னுடைய அந்த சிங்கள கவிதைகளுடைய தமிழ் மொழிபெயர்ப்புக்கு ஒரு விசேட பிரதம அதிதியாக அவரை அழைப்பதுதான் சால சிறந்தது என்று நான் நினைத்தேன். அதேபோன்று என்னுடைய கண்டியிலே பிறந்த அசீர் அவர்கள், அசீரவருடைய தம்பி அமைச்சர் அகீம் அவர்கள், அதே போன்று இன்னும் சிறந்த, அதாவது அதை எப்படி சொல்லுவது என்று எனக்கு சொன்னால் பிழையாக போகுமோ தெரியல, இந்த கண்டி அப்படி சேர்ந்தவர்களும் அந்த இன ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். வடக்கை பொறுத்தவரை எங்களுடைய தோழர் கண்டி இடல் எங்களுடைய அமைச்சர் ஹக்கீம் அவர்கள், அதுபோல ஏசி சமீர் அவர்கள் காலமாகிவிட்டார். அப்படி இந்த குறைந்த பேர் அந்த அதில் முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். எங்களுடைய பேரியல் மேடம் அந்த வகையில் தான் நான் இந்த கவிதைகள் மொழிபெயர்த்து என்னுடைய முக நூலிலே தமிழிலையும் சிங்களத்திலும் ரெண்டு மொழியிலையும் ஒரே நேரத்தில் மொழிபெயர்த்துக் கொண்டு வருகிறேன். அது ஒரு சேவையாகவும் மக்கள் மத்தியிலே எங்களுடைய இனங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆர்வம்தான். அந்த வகையில் எனக்கு அதற்கான சந்தர்ப்பங்களையும் அதற்கான நேரத்தையும் ஒதுக்கி தருகின்ற கௌரவ பெரிய தோழர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கே வந்து வருகை தந்து என்னை மகிழ்ச்சி படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.